கட்டி தொட்டியங்க அந்த நிவேதா பெத்தராஜிங்க வந்து 50 கோடி ரூபாய்க்கு உதயநிதி ஸ்டாலின் வீடு வாங்கி கொடுத்தாரன். இவங்க எல்லாம் ஒழுக்கத்தின் சிகரம். இவங்க தான் அடுத்த முதலமைச்சராக வரணும்னு ஆசைப்படுறாங்க. வந்தால் விளங்கிருமாங்கிறத மக்கள் இப்போ முடிவு பண்ண வேண்டிய இடத்துல கட்டாயத்தில் இருக்காங்கிறத அண்ணாமலை பற்றி தான் பயப்படுறாங்க, கதறாங்களே. முதலமைச்சரை அண்ணாமலையை பற்றி கேள்வி கேட்டால் ஓடி போறாரு. ஓங்கோல் இளவரசன் அந்த உதவாகரகிட்ட கேட்டாலும் ஓடி தான் போறாரு. இவ்வளவுதானங்க இயல்பா நடந்துட்டு இருக்கு. மக்கள் அந்த பக்கம் திரும்பிட்டாங்க. இதை கனிமொழிக்கு வந்து என்ன சொல்லணும்னு தெரியல. அவ்வளோதானே, 2 மாதத்தில் புரிய இந்த வரக்கூடிய எலெக்ஷனில் மக்கள் தெளிவான தீர்ப்பை கொடுக்க போகிறாங்க. கண்டிப்பாக 2014 ஜீரோ கிடைச்சது திமுகவுக்கு, 2024 ஜீரோ தான் கிடைக்கும். ஒரே ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு, ஒரு கதை, ஒரு நடிகைக்கு வந்து 50 கோடி ரூபாயில் துபாயில் வீடு வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னா இன்னும் எவ்வளவு கொள்ளையடிச்சிருப்பாங்க. இந்த கொள்ளை கூட்டத்தை தமிழ்நாட்டில் இன்னும் நீடிக்க வைக்கணுமா? சரி, கொள்ளையடிச்ச பண்ணம் தானே, போயிட்டு போட்டுன்னு சொல்லி இன்னும் எங்கே இன்னும் யார் யாருக்கெல்லாம் நயன்தாராக அப்போ எவ்வளோ வாங்கி கொடுத்தாரு தெரியல. இதெல்லாம் இருக்குது, நிறைய வாங்கி கொடுத்துருப்பார். ஏன்னா அப்படி தானே, அதுக்காண்டு பால்டாயிலே குடித்தவருக்கு வந்து அப்புறம் அதெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்களே. இந்த தர்மபத்தினி வந்து தூத்துக்குடிக்கு அடிக்கடி போனாலும் சரிதான், இல்லை அங்கேயே போய் ஒரு குடி இருந்தாலும் சரிதான், இந்த வாட்டி வெற்றி பெற முடியாது. அதுதான் ஒரிஜினல் உண்மை. தூத்துக்குடியில் வந்து இவங்களுக்கு வந்து அங்கே அதை போகக்கூடிய இடத்துலலாம் எதுவுமே அடிதான் கிடைக்கும். ஐஎன்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். என்ற நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் சார். ஆ, வணக்கம் சார். வணக்கம். ஐஎன்டி தமிழ் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நடிகை நிவேதா பெத்ராஜ் மீது வந்து ஒரு பேசுபொருளாக வந்து மாறிட்டு இருக்கு. அதாவது உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு ஒரு 50 கோடி ரூபாய் தொகையில் துபாயில் வந்து வீடு வாங்கி கொடுத்ததா வந்து ஒரு தகவலாக வெளியாகிட்டு வருது. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு 50 கோடி ரூபாய் ஏதோ இந்த பிச்சை காசு மாதிரி சொல்கிறீங்க பார்த்தீங்களா? 50 கோடிக்கு அவ்வளோ சாதாரணமாக அவங்க செலவு பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அது வந்து உழைச்சி சம்பாதிச்சா 50 கோடி ரூபாய்க்கெல்லாம் வீடு வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இது சரி, கொள்ளையடிச்ச பண்ணம் தானே, போயிட்டு போட்டுன்னு சொல்லி இன்னும் எங்கே இன்னும் யார் யாருக்கெல்லாம் நயன்தாராக அப்போ எவ்வளோ வாங்கி கொடுத்தாரு தெரியல. இதெல்லாம் இருக்குது, நிறைய வாங்கி கொடுத்துருப்பாரு. ஏன்னா அப்படி தானே, அதுக்காண்டு பால்டாயிலே குடித்தவருக்கு வந்து அப்புறம் அதெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்களே. சரி, இருக்கட்டு. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த அளவுக்கு கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். இன்னும் எவ்வளவு பணத்தை எங்கெங்கெல்லாம் கொண்டு பதுக்கியிருக்காங்கிறத நம்ம இதை பார்க்கலாம். ஒரே ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு, ஒரு கதை, ஒரு நடிகைக்கு வந்து 50 கோடி ரூபாயில் துபாயில் வீடு வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னா இன்னும் எவ்வளவு கொள்ளையடிச்சிருப்பாங்க. இந்த கொள்ளை கூட்டத்தை தமிழ்நாட்டில் இன்னும் நீடிக்க வைக்கணுமா அப்படிங்கிறத தான் மக்கள் முடிவு பண்ண வேண்டிய இடத்துல இப்போ இருக்காங்க. பாருங்கள், இப்போ இதெல்லாம் வெளியே, இப்போ இது இவ்வளவு வருஷமாக வந்து இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வெளியே வராது, அப்படியே மறைஞ்சி போயிடும். இது கடந்த காலம். இப்போ வந்து அது நிகழ்காலத்தில் அது ஏதாவது ஒரு வகையில் அது வெளியே வந்துடுது, மக்களுக்கும் தெரிஞ்சுது, கிராமம் வரைக்கும் அது போய் சேர்ந்துட்டு. இன்றைக்கெல்லாம் இந்த பேசுபடு பொருளாக நீங்கள் சொன்ன மாதிரி அது எல்லா பட்டி தொட்டியங்க அது நிவேதா பெத்ராஜிக்கு வந்து 50 கோடி ரூபாய்க்கு உதயநிதி ஸ்டாலின் வீடு வாங்கி கொடுத்தாரன். இவங்க எல்லாம் ஒழுக்கத்தின் சிகரம். இவங்க தான் அடுத்த முதலமைச்சராக வரணும்னு ஆசைப்படுறாங்க. வந்தால் விளங்கிருமாங்கிறத மக்கள் இப்போ முடிவு பண்ண வேண்டிய இடத்துல கட்டாயத்தில் இருக்காங்கிறத என்னுடைய கருத்து. எது எப்படி இருந்தாலும் சரி, இந்த கொள்ளை கூட்டத்தெல்லாம் ரொம்ப நாள் ஆட்சியில் வைக்கிறது தப்பு. தமிழனுடைய விடியல் கிடைக்கணும் தமிழனுக்கு அப்படின்னா இந்த கொள்ளை கூட்டத்தை முதல் வந்து ஆட்சியிலேருந்து அனுப்பணும். அதை விட முக்கியம், தமிழகத்தில் முதல் வந்து இந்த திமுகங்கிறத தீய சக்தி இருக்குல்ல, அதுக்கு எனக்கு விடை கொடுத்துடலாம். விடை கொடுத்தா மட்டும்தான் எனக்கு தமிழர்களுக்கு விமோசனம்ங்கிறது தான் என்னுடைய கருத்து. சார், சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு திருமண விழாவில் கலந்து கொண்ட போது அந்த மணமக்கள்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நீங்கள் பாஜக அதிமுக கூட்டணி மாதிரி பிரிஞ்சிருக்க கூடாது, இந்தியா கூட்டணி மாதிரி நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களோட கருத்து என்ன இதில்? ஆமாம், அதாவது மணமக்களை வாழ்த்துறதுக்குன்னு சில இது இருக்குது. இவங்க வந்து ஒரு கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் ரொம்ப வருஷமாகவே அது கருணாநிதி அண்ணாதுறையிலேருந்து ஆரம்பித்து கொண்டு போயிட்டு நாசம் பண்ணாங்க. எப்படின்னா, கல்யாண வீடு போனால் அங்கே போனவங்களும் மணமக்களை 4 வார்த்தை சொல்லி வாழ்த்தணும். அங்கே எதாவது பிரியாணி கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டீங்கன்னா, இல்லை வேறு ஏதாவது கொடுத்தாங்கன்னா என்ன சாப்பாடு அதை சாப்பிட்டுட்டு வரணும். இதுதான் நல்ல விஷயம், நல்ல தலைவர்களுக்கு அடையாளமாக இருந்துச்சு. ஆனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அரசியல் பேச ஆரம்பித்தாங்க. சினிமா அதாவது அந்த திருமண இதில் நீ இருக்கக்கூடிய அந்த நிகழ்வை வந்து ஒரு அரசியல் மேடையாக பயன்படுத்தி அரசியல் பேச ஆரம்பித்தாங்க. கருணாநிதி காலத்தில் உச்சத்தில் இருந்துச்சு, அதுலேருந்து அப்படியே இன்றைக்கி வரைக்கும் அதை தொடர்ந்து பண்ணுறாங்க. சரி, அதில் நீங்கள் செய்துட்டு போகிறாங்க, விடுங்க. ஆனால் என்ன விஷயம்னா, அந்த வாழ்த்துறதுக்கு கூட அது என்ன பயன்படுத்துகிறார் பாருங்கள். அதாவது திமுக அதாவது இந்த ஐஎன்டி கூட்டணி மாதிரி நீங்கள் வந்து சேர்ந்துருக்கணும். ஐஎன்டி கூட்டணி சேர்ந்திருக்கு, அது ஆரம்பித்தவரை இப்போ இல்லை, அது நிதிஷ்குமாரே இப்போ அதில் இல்லை, அவரே வெளியே போயிட்டார். மற்ற கட்சிகளும் எலெக்ஷன் வரைக்கும் எத்தனை கட்சி என்ன இருக்க போகுதுன்னு தெரியல, எல்லாம் இங்கே காணாமல் போயிட்டே இருக்குது. அப்புறம் வந்து இது ஒரு பக்கம் இருக்குது. நீங்கள் வந்து அதிமுக பாஜக மாதிரி பிரிஞ்சிருக்கக்கூடாது, சேர்ந்து இருக்கணுங்கிற மாதிரி சொல்கிறேன். நான் என்ன தெரியுமா கேட்குறேன், இந்த வாழ்த்தக்கூடியதில் அந்த இடத்துல கூட நாங்கள் ஏற்றுக்கொண்ட இவர் யாருடைய பேரன்னு சொல்லிட்டு இருக்காரு, ஈவே ராமசாமி நாயக்கர் தானே பேரன், அவருக்கு பேரன் நாங்கள் தந்தை பெரியார் வழி வந்த தந்தை பெரியாருடைய பேரன்கள் அப்படி தானே சொல்கிறாரு.
பெரியார் மாதிரி, அதாவது ஈவே ராமசாமி நாயக்கர் மாதிரி வளர்த்த மகளையே திருமணம் செய்து சந்தோஷமா வாழுங்கன்னு சொல்லி வாழ்த்த வேண்டியது தானே. இல்லை எங்க தாத்தா மாதிரி கருணாநிதி மாதிரி ஊர் அறிய மூணு பொண்டாட்டிய கட்டி ஊர் எல்லாம் பிள்ளைகளெல்லாம் பேர்த்து சந்தோஷமா வாழுங்க அப்படி வாழ்த்த வேண்டியது தானே. இல்லை எங்கள் அத்தை மாதிரி ஒரு ரெண்டு மூணு கல்யாணம் பண்ணி அப்புறம் வந்து அந்த ஆபாச ராசா கூட இதயத்தில் வாழ்ந்து அப்படி வாழுங்கன்னு சொல்லி வாழ்த்த வேண்டியது துப்பு இருக்கா? ஆனால் பிஜேபிக்கார வாழ்த்த முடியும். அண்ணாமலை மாதிரி நீங்கள் வாழுங்க, அவருடைய வாழ்க்கையை ரோல் மாடலாக எடுத்துங்கன்னு வாழுங்கன்னு வாழ்த்தலாம். அண்ணாமலை அவர்கள் அந்த தம்பதி மாதிரி, அண்ணாமலை அகிலா தம்பதி மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரோல் மாடலாக வாழுங்கன்னு வாழ்த்தலாம், கரெக்டாக? அதனால் அந்த வாழ்த்தணும்னு சொன்னால் இவங்களை மாதிரி வாழுங்கன்னு சொல்லி தான் வாழ்த்தது கரெக்டாக இருக்கும். அப்படி சொல்கிறதுக்கு திமுகவில் யார் இருக்கா? ஒரு தலைவரை சொல்லுங்கள். எல்லாமே வந்து அதுக்கு தகுதி இல்லாத ஆட்களாக தான் இருக்கேன். திமுக யாரை சொல்லுங்கள்? கருணாநிதி சொல்லுங்கள், ஸ்டாலினை சொல்லுங்கள், யாரையாவது ஒரு ஆளை சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்ல முடியாது, இவ்வளோ தாங்க. அதனால் வாழ்த்துற இடத்துலையும் கொஞ்சம் வாயை வந்து கரெக்டாக பேசி போனால் நம்ம இதை பற்றி பேச வேண்டியது இல்லாமல் இருந்திருக்கும், கரெக்டு தானே? இப்போ பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருந்தார். இந்த சமயத்தில் இந்த கனிமொழி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வந்தாலும் சரி இல்லை வந்து இங்கேயே குடியேறினாலும் சரி பாஜகவால் வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களே, உங்களை கருத்து என்னதில்? அதாவது இந்த தர்மபத்தினி வந்து தூத்துக்குடிக்கு அடிக்கடி போனாலும் சரிதான், இல்லை அங்கேயே போய் ஒரு குடி இருந்தாலும் சரிதான், இந்த வாட்டி வெற்றி பெற முடியாது. அதுதான் ஒரிஜினல் உண்மை. தூத்துக்குடியில் வந்து இவங்களுக்கு வந்து அங்கே அதை போகக்கூடிய இடத்துலலாம் இனிமேல் அடி தான் கிடைக்கும். ஏற்கனவே அங்கே மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போதே தூத்துக்குடியில் தான் நினைக்கிறேன், அதுவும் இப்போ தான் சமீபத்தில் தான் பொதுக்கூட்டத்தில் இந்த அம்மா பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து மேலே ஏறிட்டார், மேலே ஏறி கண்டனம் தெரிவித்து அசிங்கப்படுத்திட்டார். அசிங்கப்படுத்தி நீ வந்து அது எனக்குமே அது என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சாராய கடையெல்லாம் மூடுன்னு சொன்னீங்களே, இப்போ நீங்கள் எல்லாம் திறந்து வச்சுருக்கீங்களே, திமுகக்காரன் நடத்தின சாராய கடையெல்லாம் ஆலைகளெல்லாம் மூடுன்னு சொன்னீங்களே, எந்த ஆலையை மூடுன்னு சொல்லிட்டு தான் அவர் ஒரு குடிகாரன் வேறு மேலே ஏறி நின்று சாராய இதுக்கு எதிராக குரல் கொடுத்தாருங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை அதாவது ஒரு பக்கம் முக ஸ்டாலினுடைய மேடையில் முக ஸ்டாலின் வந்து கொடுத்த செக்கையே திருப்பி அந்த மீனவர் ரமேஷுங்கிறவர் மூஞ்சலி வீசிட்டு போகிறாரு. இந்த பக்கம் பார்த்தா கனிமொழி மேடையில் இன்னொருத்தர் மேலே ஏறி நின்று எதிர்ப்பு தெரிவித்து பேசுகிறாரு. இவ்வளோ தான் இவங்களுடைய நிலவரம். ஆனால் அதே சமயத்தில் திரு நரேந்திர மோடி அவர்கள் அப்படி இல்லை. 2014 வந்து அவருக்கு ஒரு நல்ல மரியாதை தமிழகத்தில் கிடச்சிது, ஆனால் கட்சி வந்து வலுவாக இல்லை. ஒரு கூட்டணியை அமைச்சாங்க, அவ்வளோதான். அந்த கூட்டணி ஓரளவுக்கு இருந்துச்சு, அவ்வளோதான். ஆனால் அன்னைக்கு வந்து இந்த பக்கம் ஜெயலலிதா, அந்த பக்கம் கருணாநிதி, இந்த ரெண்டு பெரிய அரசியல் ஆளுமைகள் நம்ம வந்து அது அந்த ஆளுமைகளுக்கு இடையில தான் பாஜக. இன்னொன்று பாஜகவும் பெருசாக வளரலை, கன்னியாகுமரியில் கொஞ்சம், ராமநாதபுரத்தில் கொஞ்சம், கொங்கு நாட்டில் கொஞ்சம், அப்படி அப்படியே விட்டு விட்டா இதுதான், அவ்வளோதான் நமக்கு இருந்துச்சு. மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையே இது ஏற்படுத்தலை அந்த சூழ்நிலையில். ஆனால் மோடிக்கு மேலே ஒரு பாசம் இருந்துச்சு, அதில் ஒரு மூணு கூட்டணியில் ஒரு மூணு இடத்துல வெற்றி பெறதுக்கு வாய்ப்பாக இருந்துச்சு பாஜக. அன்னைக்கு வந்து திமுக ஜீரோ, அதையும் நம்ம கணக்கில் வச்சுக்கணும். ஆனால் அதுக்கு பிறகு அதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அந்த பாஜகவனுடைய இந்த வளர்ச்சி பெரிய அளவில் வருதுன்னு சொன்னால் அதை தடுக்கிற விதமாக தொடர்ந்து செயல்பட்டாங்க. மோடிக்கு எதிராக ஒரு பெரிய எதிர்ப்பு மனப்பான்மையை வந்து மக்கள் தமிழர்கள் மத்தியில் விதைச்சாங்க. தொடர்ந்து விதைச்சதனுடைய விளைவு கடைசியில் ஆன்டி மோடி ஆகிட்டாங்க. தமிழர்களுக்கு ஆன்டி மோடினி ஆகி வரும்போதெல்லாம் கோ பேக் மோடினி ட்ரெண்ட் பண்ணி கருப்பு பலனுடைய எல்லாம் பண்ணாங்க. அதனுடைய அறுவடையை 2019 பண்ணாங்க, 2021 கூட அதே இதில் அறுவடை பண்ணாங்க. ஆனால் அதுக்கு பிறகு திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜகவினுடைய மாநில தலைவராக வந்த பிறகு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சு. என் மண் என் மக்கள்ங்கிற அந்த நடைபயணம் மூலமாக இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு கிராம லெவல் வரைக்கும் போச்சுது. அப்போ மோடி ஒரு நல்ல மனிதர், அவரை வந்து தப்பாக நம்மகிட்ட சொல்லி வச்சுருக்காங்க, தந்திருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள். அதே சமயத்தில் திமுக வந்து இது விளங்காத கட்சி, இது மக்களுக்கு நல்லதே செய்யாது, அந்த கூறுகட்ட ஆட்சி வந்ததில் இருந்தே மக்களுக்கு எல்லா துறையிலையும் நாசம்தான் நடந்துகிட்ருக்கு, அதனால் வந்து இது தப்பான ஆளுக்கு நம்ம ஓட்டு போட்டுட்டோங்கிறத அந்த பக்கம் உணர்ந்துட்டு இருக்காங்க. அப்போ மோடிக்கு வந்து இதுக்கு வரைக்கும் இல்லாத அளவுக்கு இப்போ ஆதரவு கூடிட்டு இருக்கு. நீங்கள் பல்லடத்தில் நடந்த கூட்டமாக இருந்தாலும் சரி தான், தூத்துக்குடியில், அதாவது இதெல்லாம் ஒரு வாரத்துக்குள்ளே நடந்த விஷயங்கள் தானே. ஒரே வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை வந்துட்டார். ஒரு தடவை 27ஆம் தேதி வந்தார் பல்லடம், 28ஆம் தேதி தூத்துக்குடி, அப்புறம் நான் திருநெல்வேலி 28ஆம் தேதியை முடிச்சுட்டு போனார். பழையபடி 4ஆம் தேதி மறுபடி சென்னைக்கு வந்திருக்கார். அப்போ ஒரு 7 நாளைக்குள்ளால ரெண்டு தடவை அவர் தமிழகத்துக்கு வந்திருக்கார். இந்த கூட்டம் எல்லா இடமும் மக்கள் ஆரவாரம், மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வந்து பல்லடத்தில் எடுத்திங்கனாலும் அந்த 7 லட்சத்துக்கு மேலே 10 லட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க கூட்டம். தூத்துக்குடியில் எடுத்தாலும் மக்கள் அவர் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மோடி மோடினு கத்துறாங்க, அந்த அளவுக்கு அன்பை பொழிஞ்சாங்க. டார்ச் லைட், அதாவது மொபைலெல்லாம் வந்து ஃப்ளாஷ் லைட் அடித்து அவருக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. சென்னையில் கூட நந்தனத்தனம் நடந்தனே அதே மாதிரி தான் பண்ணாங்க. மோடி குடும்பம் அப்படின்னாங்க.
என் மோடி என் குடும்பம் அப்படின்னாங்க, நான் மோடி குடும்பம் அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு மோடி குடும்பம் சொல்லி எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சுனாங்க. மக்கள் மத்தியில் ஒரு பெரிய விழிப்புணர்வு, மக்கள் மத்தியில் மோடிக்கு ஒரு பெரிய ஆதரவு, திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு உருவாயிருக்கு. தமிழகம் முழுக்க அப்படி பாஜக அங்கே தான் கால் இல்லை வால் இல்லைன்னு தானே சொல்லிட்டு இருந்தாங்க, நோட்டாவை தாண்டல்னு தானே சொல்லிட்டு இருந்தாங்க. எதுக்கு பாஜக பற்றி பேசணும், அதான் ஒரு நோட்டாவே தாண்டல் இல்லை, அதை விட பெரிய கட்சியை போய் பேச வேண்டியதுனே எதுக்கு. பாஜக தான் இப்போ தமிழகத்தில் பேசுபடு பொருள், திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தான் தமிழகத்தில் பேசுபடு பொருள். அதை சுற்றி அவரை சுற்றியும் பாஜகவை சுற்றி தான் அரசியலே தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கு, இதான இயல்பு. அதனால தானே ஆளுங்கட்சியாக இருக்கவங்க நேர எதிராக இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி ஆளுங்கட்சியாக இருந்தால் எடப்பாடி பழனிசாமியை பற்றி கவலைப்படலையே, அண்ணாமலை பற்றி தான் பயப்படுறாங்க, கதறாங்களே. முதலமைச்சரே அண்ணாமலையை பற்றி கேள்வி கேட்டால் ஓடி போகிறாரு, ஓங்கோல் இளவரசர் அந்த உதவாக்கரைகிட்ட கேட்டாலும் ஓடி தான் போகிறாரு. இவ்வளோதானங்க இயல்பாக நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் அந்த பக்கம் திரும்பிட்டாங்க. இதை கனிமொழிக்கு வந்து என்ன சொல்லணும்னு தெரியல. அதனால் அது வந்து மோடி வந்தால் வர 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 அவருக்கு ஓட்டு போடுறாங்களா இல்லையான்னு 2 மாதத்தில் தெரிய போகுது. அவ்வளோதானே, 2 மாதத்தில் புரிய போகுது. இந்த வரக்கூடிய எலெக்ஷனில் மக்கள் தெளிவான தீர்ப்பை கொடுக்க போகிறாங்க. கண்டிப்பாக 2014 ஜீரோ கிடைச்சது திமுகவுக்கு, 2024 ஜீரோ தான் கிடைக்கும். பாதிமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா பெரிய கட்சிகள் யாருமே இணையலன்னு சொல்லிட்டு இருந்தோம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணசாமி அவருடன் பேச்சுவார்த்தை வந்து நடந்திருக்கு, அதாவது புதிய தமிழகம் கட்சியுடன். அவர் வந்து சொல்கிறாரு வெற்றி பெறக்கூடிய கட்சியுடன் நாங்கள் பயணிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி செய்தியாளர்கிட்ட சந்திக்கிறாங்களே, உங்களோட பார்வை என்ன? இதில் வந்து எடப்பாடி, இது வந்து அதிமுக கூட்டணி கிடையாது, அது அதிமுக ஒரு அணி, எடப்பாடி அணி, அது இடிஎம்கே கரெக்டாக சொல்கிறதா இருந்தால். ஏன்னா ஏடிஎம்கேன்னு சொன்னீங்கன்னா அது பழைய ஜெயலலிதா இருக்கும்போது வரைக்கும் அவங்க இருந்தது ஏடிஎம்கே கரெக்டு. அப்புறம் தான் அந்த கட்சியை உடைச்சிட்டாங்க, உடஞ்சிது. அதில் வந்து அதிகாரப்பூர்வமாக சிம்பிள் கையில் இருக்கலாம், கட்சி கையில் இருக்கலாம், இதெல்லாம் சொல்லிட்டு அலையலாம். அவரே போட்ட ஒரு 2400 பேர் நிர்வாகிகள் அவரை செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுச் செயலாளர் தேர்வு பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த கட்சி வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அதுக்கு அந்த கட்சியே வலுவாக இல்லையே. தென் மாவட்டங்களில் எத்தனை பேர் பாஜக இது எடப்பாடிக்கு ஓட்டு போடுவாங்க, எல்லாரும் எதிராக தான் இருக்காங்க. முக்குளத்தூரில் ஒரு ஓட்டு கிடைக்கிது, ஏற்கனவே கிடைக்கல, அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும், கிடைக்கல. ஏதோ தப்பி தவறி ஒரு 2 பேர் வெற்றி பெற்றாங்கன்னு நினைக்கிறேன், செல்லூர் ராஜ், அப்புறம் வந்து ஆர்பி உதயகுமார், இவங்க 2 பேரும் வெற்றி பெற்றாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதுவும் தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு வகையில் சரி நம்ம ஜாதிகாரனாக போயிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வெற்றி பெற்று முடியும். எடப்பாடிக்காக அந்த ஓட்டு கிடைக்கல, இது வந்து அழுத்தம் திருத்தமாக எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், இதுதான் நிலவரம். அப்போ அந்த அதிமுக ஆதரவாளர்கள்லாம் எங்கே போனாங்க? எம்ஜிஆர் விசுவாசிகள், ஜெயலலிதா விசுவாசிகள்லாம் எங்கே போனாங்க? அண்ணாமலை பக்கம் போயிட்டாங்க. இந்த லட்சணத்தில் இவர் நம்ம எடப்பாடி பழனிசாமியை நம்பி, எடப்பாடி பழனிசாமியே தெருவுந்தன்னையமாக நிற்கிறார். அவரை நம்பி டாக்டர் கிருஷ்ணசாமி போனார்னா அவரும் அதில் தான் நிற்பார், தெருவுந்தன்னையம் தான், ஒன்றுமே இருக்காது. அவர் என்ன பிரச்சனை தெரியுமா? தென்காசி தொகுதியில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் போட்டியிடணும், பாஜக அணியில் அந்த சீட்டு எனக்கு தென்காசியில் வேணும் அப்படி கேட்டது. ஆனால் அவர் நின்னால் தோற்று போயிடுவாங்கிறது அங்கே உள்ள கள நிலவரம். ஏன் அப்படின்னா 2014 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து பாஜக இதில் வந்து மதிமுக கூட்டணியில் இருந்துச்சு. அவங்க வந்து மதன் திருமுல்லைக்குமார் அவர் வந்து நின்னார், அவங்க வந்து 2 லட்சத்துக்கு மேலே ஏதோ 3 லட்சம் சம்திங் அந்த மாதிரி ஒரு ஓட்டை வாங்கினாங்க பாஜக அணி 2014 நான் சொல்கிறேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி. அதே சமயத்தில் அங்கே வெற்றி பெற்றது வந்து அதிமுக, அந்த ஜெயலலிதா அந்த விட்ட வேட்பாளர் தான் வெற்றி பெற்றாங்க. அவங்க 4 லட்சத்துக்கு மேலே ஓட்டு வாங்கியிருந்தாங்க. கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து 2,60,000 ஓட்டு அந்த தொகுதியில் வாங்கியிருந்தாங்க 2014. இதை வச்சு நான் என்ன கால்குலேட் பண்ணேன், 2019 தேர்தல் வரும்போது நான் சொன்னேன் அந்த வந்து இவர் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து அதிமுக அணியில் அதிமுக பாஜக அந்த அணியில் நிற்கிறாரு, ஏற்கனவே இந்த இதில் பாஜக வாங்கின ஓட்டு, அப்புறம் பாஜக பல்க நல்ல ஓட்டு இருக்குது, கணிசமான ஓட்டு இருக்குது, அது ஒரு இப்போ நல்ல வளர்ச்சியும் அடைஞ்சிருக்கு. இப்போ பாஜக ஓட்டு இருக்குது, அப்புறம் அதிமுக ஓட்டு இருக்குது, அதுபோல் டாக்டர் கிருஷ்ணசாமியும் இவ்வளோ ஓட்டு, தனியாக நின்று 2,60,000 ஓட்டுகிட்ட வாங்கியிருக்காரு. அப்போ ஈஸியாக அவர் வெற்றி பெற்றுவார் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் எலெக்ஷனுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி, அப்போ தான் அங்கேருந்து ஒரு நண்பர் ஜாட்ட சொன்னார், நீங்கள் தப்பாக சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டீங்க, டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் காலங்க ரொம்ப வருஷமாகவே முக்குளத்தோர் சமுதாயத்துக்கு எதிரான ஒரு மனப்பான்மையை வளர்த்து தான் கட்சியை நடத்தி கட்சியை வளர்த்தார். அதுவும் தென்காசி தொகுதியில் பக்காவாக அவருக்கு எதிரான மனநிலையில் முக்குளத்தோர் சமுதாயத்தை எதிரியாக்கி வச்சுட்டாரு. அந்த ஓட்டுகள் வந்து அவருக்கு கிடைக்காது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா அந்த 2019 பாராளுமன்ற தேர்தலில் பல முக்குளத்தோர் சமுதாயம் இருக்கக்கூடிய பல கிராமங்களில் என்ட்ரன்ஸ்லேயே நுழைவாயிலே அவர் உள்ளே விடலை, அடித்து துரத்திருக்காங்க, நீ உள்ளே வரக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்க. எலெக்ஷன் பிரச்சாரம் பண்ணுறதுக்கே உள்ள அனுமதிக்கலை, பல கிராமங்களில் ஓட்டு எப்படி போட்டிருப்பாங்க, போடலை. அவருக்கு மேலே உள்ள கோவத்தில் அவ்வளோ பேர் திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க, திமுக வெற்றி பெற்றுச்சு. திமுக அணி இப்போ அவருக்குடைய சிட்டிங் எம்பி வந்து திமுக அணியிலிருந்து வந்தவர், அவருக்கு தான் ஓட்டு கிடச்சிது. ஏன்னா இதுக்கு கோபம் வந்து அது பாஜகவுக்கு மேலே உள்ள கோபம் கிடையாது, வேறு யாருக்கு மேலே உள்ள கோபம் கிடையாது,
டாக்டர் கிருஷ்ணசாமி மேலே உள்ள கோவம், இன்னமும் அந்த கோவம் இருக்குது. கடந்த 5 வருஷமாக ஓரளவுக்கு அவர் வந்து ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி ஓரளவு வந்தார். வந்தாலும் அந்த பகைமை அந்த கிராமத்தில் வந்து அவருக்கு மேலே உள்ள கோபம் வந்து 100% ஒன்றும் ஒரு 10% வேணால் குறைஞ்சிருக்கும் அவ்வளோதான். ஆனால் இன்னும் 90% இருக்குதுன்னு செய்யுது. அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டு பாஜக தரப்பில் என்னென்னா, நீங்கள் நிற்கிறது தென்காசி தொகுதி தனித்தொகுதி, அப்போ நீங்கள் அந்த தொகுதியில் நிற்கிறதுக்கு இன்னொரு தொகுதியில் நீங்கள் நிற்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதை பேசியிருக்கிறதாக சொன்னாங்க. ஆனால் அவரும் இல்லை இல்லை நான் தென்காசியில் தான் நிற்பேன்னு சொல்லிட்டு ஒரே தான்னார். அங்கே வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா, பாஜகவிலிருந்து அந்த நேரடியாகவே நம்ம அங்கே வந்து ஆனந்தன் ஐயா சாமியை நிப்பாட்டலாம், அவர் ஒரு நல்ல கல்வியாளர், நல்லா எல்லா சமுதாயத்து மக்கள்கிட்ட நல்ல பேரோடு இருக்கார், இப்போ அவரை நிப்பாட்டினா பாஜகவிலிருந்து ஈஸியாக வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அவர் இல்லை இல்லை எனக்கு தென்காசி தான் வேணும்ட்டு வாய்ப்போம். அதனால் அந்த ஒரு தொகுதிக்காக இப்போ போய் எடப்பாடி பழனிசாமிகிட்ட சேர்ந்த நான் கூட நினச்சேன், நீலகிரியில் அவரை நிற்கிறதுக்காக தான் டாக்டர் எல் முருகனுக்கு மேல்சபை எம்பி கொடுத்து இவருக்கு வந்து நீலகிரி தொகுதியை கொடுக்கறதுக்காக ஏதாவது பிளான் பண்ணியிருப்பேன், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான், அப்படி கூட நான் நினச்சிருந்தேன், அப்படியெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தா இப்போ வந்து திடீர்னு பார்த்தா எடப்பாடி கூட போய் அவர் நிற்கிறாரு அப்படின்னா அவருடைய விருப்பம் அது. இன்னும் வேறு என்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சோ நமக்கு தெரியாது, ஆனால் இது ஒரு காரணம்னு சொன்னாங்க. அதை நான் என்ன சொல்கிறேன்னா, பழையபடி அவர் தென்காசியில் என்ன அதே 260,000 ஓட்டு கூட கிடைக்காது. நம்ம தனியாக நிற்கும்போது வாங்கினார் பாருங்கள், புதிய தமிழகத்தின் சார்பாக நின்று 2014 அந்த ஓட்டு கூட கிடைக்காது. அதில் பாதி ஓட்டு வந்து அந்த பாஜக பக்கம் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு அது வந்து இப்போ ஆனந்தன் ஐயாசாமி தான் வாங்குவார். அவர் பாஜக வேட்பாளர், அவர் தான் நிற்க போகிறார், கண்டிப்பாக நிற்பார், அவர் கண்டிப்பாக அவர் வெற்றி பெறுவார். அவர்கிட்ட இன்றைக்கி வந்து ஒரு சின்ன பையன்ட்ட போய் டாக்டர் தோத்த மாதிரி வரலாறுல பதிவாகும், வேறு என்னவாகும். என் எடப்பாடி பழனிசாமியை நம்பி போகலாமா மோதே? அவரே தெருவும் தெரியுமா நின்றுட்டு இருக்காரு, ஒரு துரோக சரித்திரத்தை எழுதி வச்சுருக்காரு கையில். அதே ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை, மோடினால் அமித்ஷாவினால வண்டியை கொஞ்சம் 4 வருஷம் முதலமைச்சராக இருக்க முடிஞ்சது நாற்காலியில், அதானே உண்மை. ஏதோ அந்த அம்மா சசிகலா போட்ட பிச்சைனால ஒரு முதலமைச்சர் நாற்காலிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு, அந்த அம்மாவுக்கும் துரோகம்தான். எடப்பாடி பழனி இது ஒரு ஓ பன்னீர்செல்வத்துக்கும் துரோகம் தான் பண்ணியிருக்காரு, பிரதமர் நரேந்திர மோடிக்கும் துரோகம் தான் பண்ணியிருக்காரு, அமித்ஷாவுக்கும் துரோகம் தான் பண்ணியிருக்காரு, திமுக அதிமுகனுடைய தொண்டர்களுக்கும் துரோகம் தான் பண்ணியிருக்காரு. பிறகு எப்படி இவருக்கு ஓட்டு போடுவாங்க? இதான் நிலவரம். அவரை நம்பி போகிறவங்க இவன் தான் யார் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கும் இதே நிலவரம் தான் இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து.